அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா இந்த பின் இருந்தால் போதும் இனி ஸேரீ கட்ட டைம் ஆகவே ஆகாது சேரீயை சூப்பராக வீட்லேயே ப்ரீப்ளீட்டிங் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ஸேரீ தான் வந்து ப்ரீப்ளீட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஸேரீ வந்து ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த சேரீயை ப்ரீ ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டெக்னிக்கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ப்ரீப்ளிட் பண்ணுறதுல எக்ஸ்போர்ட் கிடையாது நான் நான் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் ஸாரி எப்படி ப்ரீப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றத தான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து போடுறேன் நம்ம அழகாக ஸாரீ வந்து ப்ரீப்ளிட் பண்ணிவிட்டு அதை எப்படி பாக்ஸ் ஃபோ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் கிளியராக போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸாரீக்கு வந்து முந்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்மளோட பாடி ஷேப் நம்ம பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் வச்சுக்கலாம் ரெண்டாவது ரெண்டாவது ஃப்ளீட் வந்து நம்மளோட கை அதாவது கை விரலோட மூணு விரல் மட்டும் எடுத்து அந்த சைஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒம்போதுலேருந்து பத்து ஃப்ளீட் வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும் அந்த ஃப்ளீட்ஸும் அழகாக குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் செம்ம அழகாக இருக்கும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் மட்டும் நம்ம பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை தாண்டி வந்து நம்ம உள்ள இருக்கிற ஃபீட் வந்து எடுக்கக்கூடாது அதுக்கு உள்ளேயே அடுக்கனா மாதிரி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து ஒரு பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கனா கிளிப் அதை வச்சு நம்ம டேபிளில் இது போல் ஹோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே அந்த ஸாரி ஃபுல்லாகவே லென்த்தும் நம்ம வந்து அதே மாதிரி அதே மெத்தேடை வச்சு நம்ம அந்த மூணு விரலை வச்சு நம்ம அழகாக வந்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ வந்து அந்த மடிப்புலாம் வந்து கலையாமல் அப்படியே ஸ்ட்ரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லத்துலேயும் வந்து அயன் பாக்ஸை வந்து ரொம்ப ஹீட் பண்ணாமல் கொஞ்சம் அதாவது இதமான ஹீட் வந்து வச்சு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அயன் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு காட்டன் சாரி மாதிரி ஸோ அயன் பாக்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாது நீங்கள் வந்து பட்டு சாரீயில் வந்து லைட் சாஃப்ட் சில்க் சாரீலாம் வந்து கொஞ்சம் லைட் சூடு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அதுவே நல்ல ஒரு தின்னாக முறப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதுக்கெலாம் வந்து நிறைய அயன் பாக்ஸில் ஹீட் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து டேபிளில் வந்து வச்சு வாட்டர் வரலைன்னா நான் வந்து எப்படி ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுவேன்னா இது போல் பீரோவில் வந்து மேலே வந்து மாட்டிவிட்டு பீரோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து லைனாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஐன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிப்பேன் அதாவது நம்ம நாம் வந்து நம்ம ஹைட்டுக்கு எவ்வளோ அளவு முந்தி விடணும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து போதுமாக இருக்குது ஸோ வந்து நான் இந்த முந்தியை வந்து அப்படியே என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே ஸ்டிப்பாக அப்படியே கலையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அயன் பாக்ஸில் வந்து லைட்டாக ஹீட் வச்சு நான் ஃபுல்லாக வந்து அயன் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் முந்தியில் வந்து நான் மூணு பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து முந்தி வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ ஃப்ரண்டில் வந்து அப்படியே நீட்டாக அழகாக இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி அப்படியே குட்டி குட்டி குட்டியாக நம்ம கிட்டத்தட்ட ஒம்பதுலேருந்து பத்து ஃபீட் வரைக்கும் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து அப்படியே கொச்ச கொச்சன்னு இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்கணும்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி வந்து நம்ம கட்டுவோமோ அதே மாதிரியே வந்து நீட் பண்ணி கொஞ்சம் கூட மடக்கிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் சும்மா சூப்பராக நீட் பண்ணிவிட்டு நம்ம அயன் பாக்ஸை வச்சு ஃபுல்லாக வந்து இது போல் வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நம்ம இது போல் தேய்ச்சி கொடுக்கறனால அப்படியே இருக்கும் நம்ம மெயினாக வந்து நம்ம நார்மலாக வச்சு தேய்க்கிறத விட அயன் பாக்ஸ் பற்றி தேய்ச்சோம்னா என்ன நம்ம உருட்டு பிறட்டுனாலும் ஸேரீ வந்து கலையாது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாரியை தூக்கி நம்ம தோலில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து நம்மளை ரோல் பண்ணி நம்ம ஹிப்பானை வந்து நம்ம அந்த ஸேரீ வந்து கொண்டு வரணும் கரெக்டாக அந்த ஹிப்பானை கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் ஹிப்பானை கொண்டு வந்து அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து ஹிப் ஒரு பின் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயும் அந்த முந்திலையும் வந்து பின் போட்டிருக்கோம் இப்போ அந்த நடுவில் இருக்கிறத வந்து நம்ம குட்டி குட்டி குட்டியாக வந்து ஃபீல் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே நிறைய ஃப்ளீட் வந்து முன்னாடி இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பெருசு பெருசாக எடுத்தால் ஒரு அஞ்சு அப்படி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது இந்த ஃப்ளீட்ஸையும் நம்ம கீழே வர அந்த ஃப்ளீட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது போல் பீரோவில் வந்து மேலே செக்யூர் பண்ணிட்டு அழகாக வந்து ஒரே லெவலாக வந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின் போட்டுக்கிறோம் நடுவுலையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃப்ளீட்ஸ் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து நடுவுலேயே வந்து ஒரு பின்னை வந்து போட்டு விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளீட்ஸ் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கீழே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடுவில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கீழே எடுத்தோம் பார்த்திங்களா ஃப்ளீட்ஸ் அதுவும் வந்து அப்படியே அயன் பண்ணிவிட்டு விட்டோம்னா அப்படியே ஸ்ட்ரிப்பாக அப்படியே இருக்கும் நம்ம வந்து என்ன தான் பண்ணாலும் அது வந்து கலையவே கலையாது பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம ஐன் பண்ணாதான் அது வந்து அப்படியே நீட்டாக ஸ்ட்ரிப்பாக இருக்கும் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஐன் பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இப்போது அயன் பண்ணி முடிச்சாச்சா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இந்த பின்னை வந்து அப்படியே அந்த ஃப்ளீட்ஸ் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து நம்ம வயிற்றுல சொருவுனோம்னா அப்படியே ஒரு மாதிரி புள்ளத்தாச்சி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு அளவுக்கு ஈக்குவலாக ப்ளீட்சை வந்து எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து இது போல் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதாவது நான் எப்படி பண்ணிக்கணும் உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் அதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்ம ஊக்கு போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் இது போல் கீழே மேலேனு நம்ம ரெண்டு பக்கமாக பண்ணிக்கணும் மெயினாக வந்து நம்ம இது போல் ஸ்ப்ளிட் பண்ணி ஊக்கு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா போல் அயன் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஷேப் வந்து மாறவே மாறாது நம்ம வந்து சப்போஸ் எதுனா ஒரு ஃப்ளீட்டை வந்து விட்டுட்டோம்னா கூட பின் பண்ணாமல் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து தனித்தனியாக மூணு மூணாக வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்கேன் இப்போ வந்து மூணு ஊக்கு போட்டு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம ஃப்ளீட் பண்ணி அதாவது ஸ்பிளிட் பண்ணி ஃப்ளீட்டை வந்து இது பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம கீழேயும் பண்ணணும் அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் மேலே பண்ணி முடித்த பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா கீழேயும் அதே மாதிரி பண்ணிவிட்டு அழகாக ஃபுல்லாக வந்து ஐன் பண்ணி கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் வந்து நம்ம இது போல் ஸாரி நம்ம வந்து அப்படியே கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் ஓவராலாக நம்மளோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சாரியை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு ஆப்போசிட்டில் திருப்பிட்டு கரெக்டாக நம்ம ஃப்ளீட் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து அந்த சைடு அதாவது நம்ம உள் சுற்று வரும் பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளீட் வந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவதும் அதே மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் முந்தி பக்கம் வரும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த பக்கம் மறுபடியும் அந்த ஃப்ளீட் சைடாக எடுத்துகிட்டு வந்து போட்டுடணும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா அதையும் வந்து மறுபடியும் லெஃப்ட் சைடுக்காக மாற்றி விட்டுட்டு இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னென்னா இது முன்னாடி வந்து ஃப்ளீட்ஸ் வரும் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கரெக்டாக நம்ம ஷோல்டரான ஒரு பின் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அந்த பின்னை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த பேலன்ஸ் எக்ஸஸாக கிடக்கும் பார்த்திங்களா அதை வந்து எடு நம்ம என்ன பண்ணணும்னா இது குள்ளியே வச்சு மடிக்கணும் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் கரெக்டாக அந்த ஷோல்டரை பின் பண்ணுற இடத்த மட்டும்தான் அந்த சாரியான வச்சுருக்கேன் எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன் சாரி கூட வச்சு மடித்து வச்சுறேன் இப்போ ஓவராலாக முடிஞ்சிடுச்சா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கீழே இருக்கிறத வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம அவ்வளோதான் இப்போ வந்து ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட முந்தைய என்ன பண்ண போறோம் இந்த சாரியை வந்து சுத் சுற்றி வந்து ரோல் பண்ணி கொடுத்துக்கிறோம் இப்போ ரோல் பண்ணி முடித்த பிறகு அந்த முந்தியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன பண்ணுறோம் அந்த சேரீக்குள்ளேயே வந்து விட்டோம்னா சூப்பரான பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆகிடுச்சு இன்னும் இதை பார்க்குறதுக்கு பக்கவாக ஆக்கணும்னா அந்த முந்தியை வந்து நம்ம இது போல் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னமும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கடையிலலாம் வந்து நம்ம ஸாரீ ப்ரீப்ளீட் பண்ண கொடுத்தோம்னா அவங்க வந்து இது போல் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இது போல் வந்து நம்ம பண்ணிவிட்டு அழகாக வந்து அந்த லைன் மாறாத வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு இல்லை ஐன் பாக்ஸில் கூட வந்து நீங்கள் தேய்ச்சி கொடுக்கலாம் இல்லை கையில் கூட தேய்ச்சி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பராக சேரியை வந்து வீட்லேயே வந்து ப்ரீப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இந்த சாரியை பிரித்த உடனே இந்த முந்தி பாருங்கள் ரவை கூட ஷேப் வந்து மாறவே இல்லை அவ்வளோதான் நான் வந்து இப்படி தான் என்ன ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா இந்த போல் பின்ன வச்சு தான் சாரியை சூப்பராக ப்ரீப்ளிட் பண்ணுவேன் எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ராஷி கலெக்ஷன்லேருந்து இன்றைக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த சாரீ பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட ஆறு கலர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைலட் கலர் வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீ ப்ளவுஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கிராண்டாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட பார்டரும் வந்து அந்தளவுக்கு கிராண்டாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் வித் ஃப்ரீ டெலிவரி இது வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான குர்த்தி இந்த குர்த்தியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த குர்த்திக்கு வந்து பேண்ட்டு ஷாலு நெக்ஸ்ட் வந்து இந்த குர்த்தி அப்படியே காம்போவாக வந்து இந்த ஷால் வந்து அந்தளவுக்கு கிராண்டாக இருக்குது இந்த குர்த்தியும் வந்து அந்தளவுக்கு சூப்பராக ரிச் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் அண்டு நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான பிளாக் கலர் அனார்களி இந்த அனார்களி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்பிள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வித் ஃப்ரீ டெலிவரி இந்த அனார்களியில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் பிளாக் கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா

இப்போ பிடிச்சிருந்துச்சி ஆர்டர் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் ராசிகளாகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாரீ ப்ரீ ப்ளேட்டிங் எப்படி நான் பண்ணேன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகள்